தலைவர் அவர்களை 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2002 நான் சந்தித்த போது அவர் வெறும் சட்டக்கல்லூரி மாணவர். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து கொண்டு தமிழகத்தில் பல்வேறு இயக்கங்களில் கலந்து கொண்டு போராட்டங்களை நடத்தினார். அதன் பிறகு அந்தந்த இயக்கங்களில் சரியான ஒரு நிலைப்பாடு, ஒரு போராட்ட வடிவங்கள் இல்லாத காரணத்தினால் 13 ஆண்டுகளுக்கு முன்பு நவம்பர் 26ஆம் தேதி மேலுமிகு தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் என்று இந்த இயக்கத்தை, தமிழ் புலிகள் என்ற கட்சியை தொடங்குவதற்கு அனைவரும் நாங்கள் ஆலோசித்த போது, அந்த தொடக்கத்திலேயே அவர் சட்டக்கல்லூரி முடித்து 29 வயதில் இந்த கட்சிக்கு தலைவரானார். இந்த கட்சிக்கு தலைவராகி 13 ஆண்டு காலங்களில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பட்டுகட்டில் அனைத்துகளும் நாகை திருவள்ளுவன் என்றால் ஒரு இடியாக, ஒரு முழக்கமாக, ஒரு மின்னலாக, மிகப்பெரிய ஒரு போராளியாக இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்.